ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைய தினம் பத்து கேள்வியோட தலைப்பு தமிழ்நாட்டில் காந்தி. இதுக்கான நோட்ஸ்க்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி படிச்சுட்டு நீங்கள் வீடியோ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? சரியான விடை மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? சரியான விடை உவே சாமிநாத ஐயர். இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் எது? சரியான விடை சென்னை. தமிழ்நாட்டின் சொத்து என்று யாரை கூறுகிறோம்? சரியான விடை பாரதியார். தமிழ் கையேடு என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஜியு போப். சென்னையில் எந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது? சரியான விடை ரௌலட் சட்டம். காந்தியடிகளுடன் சென்னை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டியவர் யார்? சரியான விடை பாரதியார். காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் எது? சரியான விடை திருக்குறள். தமிழ் கையேட்டை இயற்றியவர் யார்? சரியான விடை ஜியு போப். சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? சரியான விடை பாரதிதாசன். இந்த வீடியோவில் உங்களுக்கான க்வெஸ்சன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழுக்கு அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? மறக்காமல் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் தென் நாளைய தினம் பத்து கேள்வியோட தலைப்பு வேலுநாச்சியார். இதுக்கான நோட்ஸ்க்கான லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி படிச்சுட்டு நாளைக்கு தினம் பத்து கேள்விக்கு ரெடியாக இருங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.